நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஜனநாயக ஆபத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு லண்டன்ல பேசியதற்கு சங்கிகள் சங் பரிவார் இயக்கங்கள் ஏன் குறிப்பா மோடி அமித்ஷாலாம் வந்து பயந்து அலர்ந்து கதறினாங்க. ஒரு ஐக்கியத்தனத்துல முதன்மையான ஐக்கியத்தனம் என்னன்னா தன்னுடைய அதாவது இந்திய நாட்டுக்கே பிரதமர் அவரு, அவர் பின்னால வந்து இது மோடி சர்க்கார்னு எவ்வளவு வந்து ஒரு ஒரு ஐயக்கத்தனமான விஷயம். மோடி சர்க்கார்ன்றாரு, மோடிய குற்றம். அப்ப மோடி சர்க்கார்னும் போது அவர் பண்ற திருட்டுத்தனத்தையும் மொல்ல மாதிரி தனத்தையும் சொல்லும் போது மோடி திருடன்னு சொல்ல முடியும்? அங்க எங்கது ஜாதி வருது? ஏன் நரேந்திர மோடி வந்து அந்த அதானிக்கு கொடுக்கிறாரு, நீரவ் மோடி வந்து பணத்தை திருடின்னு போயிருக்காரு. சோ அப்ப அவர் மோடி திருடர்கள் மூணு பேர் திருடின்னு போயிருக்காங்கன்னு சொல்றது என்ன தவறு இருக்குது? மோடி திருடன் ராகுல் காந்தி சொல்லு, மோடி திருடன் நானும் சொல்றேன். என் மேல வழக்கு போட்டாலும் நான் எதிர்கொள்றது தயாரா இருக்கிறேன். சிறைக்கு செல்றதுக்கும் அஞ்ச மாட்டோம், எதுக்கும் அஞ்ச மாட்டோம். நாங்க நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவில் வந்து ஜனநாயகனா இந்தியான்ற போக்கில் தான் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து காங்க தொடர்ந்து 70 ஆண்டுகளாக வந்து சுதந்திரம் பெற்று இன்னைக்கு தொடர்ந்து இருந்தது. இன்னைக்கு என்றைக்கு மோடி வந்து ஆட்சியில் தலைமை ஏற்றாரோ அன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜனநாயகத்தன்மை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஜனநாயகம் கேலி கூத்தாக இருக்கிறதுக்கு ஒரு ராகுல் காந்தி விஷயம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்துக்கும் எதிராக வந்து இந்த மத்திய மோடி தலைமையிலான அரசு வந்து செயல்பட்டுருக்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறத மக்களிடத்துக்கு எடுத்து போகிறதுக்காக எங்கள் அகில இந்திய தலைமையும் எங்கள் தமிழக தலைமை தலைவர் அழகிரி அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை மற்றும் ஓபிசி சிறுபான்மை துறை இணைந்து மக்கள் போராட்டமாக மக்கள் இயக்கமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து எங்களுக்கு அறிவுறுத்தலின் படி நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். அதனுடைய முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பல நாளைக்கு வந்து 29ஆம் தேதி மாவட்டங்கள் தோறும் எஸ்சி துறை ஓபிசி மைனாரிட்டி எஸ்டி போன்ற துறைகள் இணைந்து 4 துறைகளும் இணைந்து அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் மோடி அரசுக்கு எதிராகவும் மக்களை நோக்கி மக்களை சந்தித்து என்ன நடக்குது இன்னைக்கு நாட்டில் இந்திய நாட்டில் மோடியுடைய விளையாட்டு எவ்வளோ வந்து ஆபத்தான விஷயங்களை நோக்கி நம்ம நாடு சென்றுது அப்படின்றத எடுத்துற வகையில் இந்த இயக்கம் இது மக்கள் இயக்கமாக அதை எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருந்து தமிழக தலைநகரான சென்னையில் வந்து ஒட்டுமொத்த இந்த 4 துறைகளும் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவின் தலைவர் அண்ணன் நவீன் அவங்க இருக்காங்க அவங்க, அப்புறம் சிறுபான்மை துறை எஸ்டி, இந்த 4 துறையை இணைந்து ஒரு பெரிய ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எழுச்சி பார்க்காதாலும் ஒரு ஒரு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். அதை வந்து மக்கள் இயக்கமாக அதை தொடர்ந்து பண்ணுவோன்றதை இந்த நேரத்தில் உங்களை சந்தித்து தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஏன் இதை வந்து இதை சொல்கிறேன்னா இந்த இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மூலிமா மக்களிடத்தில் என்ன நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோன்றதை வந்து ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட உங்கள் மூலிமா நாங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறோம். நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஜனநாயக ஆபத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு லண்டனில் பேசியதற்கு சங்கிகள் சங் பரிவார் இயக்கங்கள் ஏன் குறிப்பாக மோடி அமித்ஷாலாம் வந்து பயந்து அலர்ந்து கதறினாங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து நடைமுறையில் இந்த மோடி தலைமையிலான சங்கிகள் ஆட்சி செஞ்சிட்ருக்குதுன்றது வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு மக்கள் இடத்துல நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியதை மற்ற நாடுகள் வந்து அதுக்கு ஆழம் புரிஞ்சுன்னு இன்றைக்கி மற்ற நாடுகள் எல்லாமே உற்றுநோக்க பார்த்துட்டாங்க. இன்றைக்கி முழுக்க இந்தியா மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு ஹாட் டாப்பிக்காக இந்த ராகுல் காந்தி நடக்கிற அநீதிக்கு தான் எல்லா மக்களும் டீ கடையிலேருந்து இன்றைக்கி வந்து திண்ணை பிரச்சாரம் வரைக்கும் போது அதை நாங்கள் முன்னெடுத்து திண்ணை பிரச்சாரம் டீ கடைகளில் அனைத்துலேருந்து எங்களுடைய எதிர்ப்பை மோடிக்கு எதிராக மோடி வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக எப்படி வந்து பயந்து போய் செயல்பட்டுருக்காருன்றதை நாங்கள் மக்களை நேருக்கு நேராக ஒன்னா வந்து நாங்கள் சந்திச்சு இந்த போராட்டங்கள் மூலமா தெரிவிப்படுத்த விரும்புகிறோம். அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் வந்து ஜாதிய ஒழிப்புக்காக நம்ம வந்து தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஜாதிய ஒழிக்கிறதுக்காக போராடினாரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் போன்ற பல தலைவர்கள் குறிப்பாக இங்கே தமிழகத்தில் காமராஜர் அம்பேத்கர் பெரியார் முதல்வர் கலைஞர் கருணாநிதி இந்த மாதிரி போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து ஜாதிய ஒழிக்கிறதுக்காக சமத்துவம்லாம் போன்ற இதுகள்லாம் நடத்தின இந்த இதில் இந்தியாவின் அதாவது நம்ம எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கிற பிரதமர் வந்து தன்னுடைய நரேந்திர தாஸ் அப்படின்றதுக்கு பின்னால் தன்னுடைய ஜாதிய அடையாளமாகப்பட்டது ரொம்ப கேவலமான வந்து ஒரு விஷயமா வந்து எங்கள் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். ஒரு ஐக்கியத்தனத்தில் முதன்மையான ஐக்கியத்தனம் என்னென்னா தன்னுடைய அதாவது இந்திய நாட்டுக்கே பிரதமர் அவரு, அவர் பின்னால் வந்து இது மோடி சர்க்கார்னு எவ்வளோ வந்து ஒரு ஒரு ஐக்கியத்தனமான விஷயம். அவர் வந்து நரேந்திர தாஸ் அரசுன்னு சொல்லலை. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து 9 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தினார். அவர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா
பண்டித நேரு அரசன் சொல்லியிருக்காரு. ஏன் குறிப்பா சொல்ல போனா மன்மோகன் சிங் அவர்கள், நீங்க குறிப்பிட்டு நோட் பண்ணுங்க, மன்மோகன் சிங் அவர்கள் வந்து 10 ஆண்டுகள் வந்து இந்த நாட்டுல வந்து பிரதமரா இருந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் சிங் அரசன் சொல்லியிருக்காரா? வந்து யூபிஏ 1 கவர்மெண்ட், யூபிஏ 2 கவர்மெண்ட் தான் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. ஆனா மோடி அரசு, மோடி அரசுன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? பாஜக சொல்லல, மோடியே ஒவ்வொரு முறையும் அந்த ஆம்கி பாத் தான், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கி பாத்ல வந்து மோடி சர்க்கார், மோடி சர்க்கார்ன்றாரு. அப்ப வந்து அவர் தவறு பண்ணும் போது மோடியை சொல்ல, மோடியை திட்டும் போது அங்க மோடியா பின்னால ஒழிஞ்சுன்னு ஜாதியா முன் வைக்கிறாரு. பயந்தாங்க ஒழித்தனம் இல்லையா, கோழத்தனம் தெரியலையா? ஏன் இவ்வளவு தைரியமா ஆம்கி பாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோடி சர்க்கார், மோடி சர்க்கார்ன்றாரு. மோடியை குற்ற, அப்ப மோடி சர்க்கார்னும் போது அவர் பண்ற திருட்டுத்தனத்தையும் மொல்ல மாறி தனத்தையும் சொல்லும் போது மோடி மோடி திருடன்னு சொல்ல முடியும்? அங்க எங்கது ஜாதி வருது உங்களுக்கு புரியுது? இதெல்லாம் மக்கள் எடுத்து எடுத்து போப்போம். அப்போ தன்னுடைய நல்லது நடக்கும் போது மோடி சர்க்கார் சொல்லும் போது பெருமைப்படுற மோடி, தன்னுடைய திருட்டுத்தனத்தை, தன்னுடைய அயோக்கியத்தனத்தை, தன்னுடைய முள்ளமாரித்தனத்தை, அதானிக்கு வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளை கொடுத்து திருட்டு கொடுக்குறாரு, அதாவது திருட்டு திருடு போறதுக்கு துணை போறாரு, அவரே அதுக்கு மூலதனத்துக்காக உதவி பண்ற மோடிய குற்றம் சொல்ல, குற்றவாளிக்கு குற்றவாளிக்கு துணை போறவரும் குற்றவாளி தான். இன்னைக்கு நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல ஒருத்தன் திருடுறா, ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறானா, அவனை வந்து பாதுகாப்பு கொடுக்குறவன், அவனை தூண்டுறவன் மேலதான் முதல் குற்றவாளி நம்பர் A1 அக்யூஸ்ட்னுவாங்க. அப்ப A1 அக்யூஸ்ட் யாரு? மோடி தானே. மோடி தானே வந்து வெளிநாட்டுக்கு வந்து விமானத்துல வந்து அதானிய கூட்டிட்டு போய் அவருக்கு பங்கு தொகைகள்லாம் பெற்று தர்றாரு. அப்ப மோடிய குற்றவாளின்னு சொல்றது என்ன தவறு இருக்குது? அதே மாதிரி இந்த அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி அமைச்சாருங்க. நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள போன காமராஜர் வந்து ஒரு 11 ஆண்டுகள் அமைச்சார். என்னைக்காவது வந்து இது நாடார் அரசுன்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து இந்த இங்க இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறாங்க. என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா சர்க்கார்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்பன அரசுகள் சொல்லியிருக்காங்களா? மூதறிஞர் கலைஞர் இங்க ஆட்சி நடத்தியிருக்காரு. என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய சமூகத்தின் பேரை சொல்லி ஆட்சின்னு சொல்லியிருக்காரா? யாருமே சொன்னது இல்லை. மோடி மட்டும்தான் தன்னுடைய ஜாதியை சொல்லி இது மோடி சர்க்கார், முதல்ல இதை வந்து கண்டிக்கணும். மோடி செய்யற இந்த இந்த ஜாதியை முன்னிறுத்தி செய்யற விஷயத்த முதல்ல கண்டிக்கணும். இதை மக்கள் இடத்துல அவருடைய திருட்டுத்தனத்தை தான் ராகுல் காந்தி விமர்சிச்சாரு, ஜாதி ரீதியா விமர்சிக்கவில்லைன்றது மக்கள் வந்து இன்னைக்கு புணர்ந்திருக்காங்க. அதை மூல மூட்டுக்கெல்லாம் எடுத்து போய் சொல்ல போறோம். ரெண்டாவது வந்து ஜாதி ரீதியா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விமர்சிச்சுட்டாரு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். கேக்குறீங்களா? ஜாதி ரீதியா தலைவர் ராகுல் காந்தி அவர் விமர்சிச்சுட்டாருன்ட்டு உச்சபட்ச சட்டமா, உச்சபட்ச தண்டனையா 2 ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 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 குற்றவாளி, அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது தவறு பண்ணியிருந்து அவருடைய குற்ற பின்னணி இருந்தாதான் ஒரு உச்சபட்ச தண்டனை 2 ஆண்டுகள் கொடுக்க முடியும், இல்லைனா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். இந்த ரெண்டுமே தான் விதிச்சு தான் இன்னைக்கு தண்டனை இந்திய அரசியலமைப்பில் அப்படி தான் இருக்குது. ஆனால் எந்த வித வந்து அதாவது ரொக்க பணம் கட்டாமல் வெறும் ஸ்ட்ரெயிட்டாக 2 ஆண்டுகள்னு போதே இதில் முழுக்க மோடியுடைய அயோக்கியத்தனம் முழுக்க பதிவாகுது. ரெண்டாவது வந்து இந்த கேஸில் வந்து அவர் நியமிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கீழ் நீதிமன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இப்போ ப்ரொமோஷன் ஆயிருக்காரு. ஸோ வெச்ச வெளிச்சமாக மோடி வந்து ராகுல் காந்தியை பழி வாங்குறதுக்காக பாஜக தலைமையிலான மோடி அரசு செயல்பட்டு வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. இதை இந்த கருத்தையும் நாங்கள் வந்து மக்கள் இடத்துல எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக 23ஆம் தேதி நீதிமன்ற தீர்ப்பு தராங்க, 24ஆம் தேதி பதவியை பறிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் காலியான இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் நீங்களே மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அவர் வீடை வந்து காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு, அவரோட நேரடியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் இந்த சங் பரிவார்கள் அமைப்பிலும் எவ்வளோ பயப்படுறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு வந்து மக்கள் இடத்துல தெரியுது. எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எது இது எதுக்கு குறிக்குது, எதை குறிக்குதுன்னா நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோட்சேவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தின் உச்ச மையத்துக்கு போகிறவங்க எல்லாம் அழிந்து வரணும். எப்போ சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விளக்கு ரொம்ப ஜாஸ்தியாக எரியுதுன்னா அணையிற விளக்கு தான் சுடர் விட்டு எரியணுவாங்க. அந்த மாதிரி 9 ஆண்டு காலம் வந்து மோடி அரசு தன்னோட ஆணவத்தின் உச்சத்தை நோக்கி இருக்குது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு சாவுமணி அடிப்பார்.
அதனுடைய வெளிச்சம்தான் மோடியே தனக்கு உண்டான ஒரு எதிராளி யாருன்றது நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம உலக மக்களுக்கும் ராகுல் காந்தி ஒருத்தன் தான் வந்து இன்னைக்கு பத்து தலை ராவணனை அழிக்க போறந்த தலைவன் நாட்டு மக்களுக்கான தலைவன்றது மோடியே அடையாளம் கண்டு விட்டார். அதை முன்னெடுத்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தலைவர் இங்க தமிழ்நாட்டில் தலைவர் அழகிரி அவர்களின் சார் தலைமையில் நாங்கள் முன்னெடுப்போம். இந்த நான்கு துறைகளும் வந்து இந்த போராட்டத்தை மக்கள் இயக்கமா மாத்தி கடுமையான போராட்டங்களை மக்கள் முன்னாடி எடுத்து செய்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பாதிக்காத வகையில், அதாவது மக்களுக்கு வந்து ஏதோ வந்து சாலை மறியல் அந்த மாதிரியல் மக்களை துன்புறுத்தாத என்ன சப்ஜெக்டுக்காக நாங்கள் போராடுறோம், இந்த என்ன நீதிக்காக போராடுறோம், நியாயத்துக்காக போராடுறது திண்ணை பிரச்சாரம் மூலிமா இல்லை டீ கடைங்களில் திருமுனை கூட்டங்கள்லாம் போயிட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்வோம். எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் எதிர்ப்பை பதிய வைக்கிறோன்றதுக்காக மக்களை வந்து கஷ்டப்படுத்தி சாலை மறியல் பண்ணி அவங்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கிறது இதில் லைல் மலியல் பண்ணி பண்ணுறதுக்கு எந்தவித அரசியல் எதிர்பார்ப்பு இல்லாதவங்க தான் காங்கிரஸ் அரசியல்ல வந்து பயன் எதிர்பார்க்காதவங்க பதவி குடுக்கலான காங்கிரஸ்ல இருக்கு. நீங்க இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 25 வருடங்கள் பின்னணியில் அரசியல் பின்னணி நல்லா மாணவர் காங்கிரஸ் அண்ணன் நவீன் பிரியன் வந்தவங்க தான். எந்த வித ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. ஆனால் இன்னும் வீரியமாக இருக்கிறோம்னா காங்கிரஸில் இருக்கிற பற்று எங்கள் எங்கள் வந்து எங்கள் பட்டியல் இன மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அதிகமாக செஞ்சுருக்கு. அந்த உணர்வு தான் இன்றைக்கும் பேசுகிறேன். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க பிரதர். ஒரு இந்திய நாட்டில் இன்னைக்கு ஜாதி பின்னணியை வச்சு ஒரு குற்ற அதாவது ஜாதி பின்னணியை வச்சு ஒரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பட்டியல் இன மக்கள் தான் இந்தியா ஃபுல்லாக பாதிக்கப்படுறாங்க. இது வந்து 100 to 100 உண்மையான விஷயம். இதை மறுக்க முடியுமா யாராலையா? அது மோடின்ற ஒரு ஜாதின்றதே இருக்கிறது இப்பதான் தெரியும். கேஸ் போட்டதுக்கு அப்புறம் மோடின்றது ஜாதி போலன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி மோடின்றது பேர் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பட்டியல் இன மக்கள் தான் ஜாதி ரீதியாக மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் பல விதங்கள்ல துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு இது இந்தியா லெவல்ல பட்டியல் இன மக்கள் பிசிஆர் ஆக்ட்னு இருக்குது. இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரால் சட்டம் இயற்றப்பட்டது. அந்த பிசிஆர் ஆக்ட்ல யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? 2 ஆண்டுகள் சிறை சென்றிருக்காங்களா? இல்ல யாராவது ஒரு அரசியல் தலைவர்கள் பதவி பறிச்சிருக்காங்களா? அவங்களை தாக்கியதற்கோ அவங்களை வந்து துன்புறுத்தியதற்கோ இந்த மாதிரி எது ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிகமா பாதிக்கப்படுற ஜாதி ரீதியான்னு பார்த்தீங்கன்னா அது பட்டியல் இன சமூகம் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸோ நீதியோ கிடைக்கல. ஆனால் மோடின்ற திருடன், அதாவது திருடன் உண்மை, அதை வந்து வெளிச்சத்தில் சொல்றாரு. ஏன் நரேந்திர மோடி வந்து அந்த அதானிக்கு கொடுக்குறாரு, நீரவ் மோடி வந்து பணத்தை திருடின்னு போயிருக்காரு. ஸோ அப்போ அவர் மோடி திருடர்கள் 3 பேர் திருடின் போயிருக்காங்கன்னு சொல்றது என்ன தவறு இருக்குது? அப்போ எப்படி அது ஜாதி ரீதியாக கனெக்ட் ஆகும்? அதனால இதெல்லாம் வந்து நாங்கள் மக்கள் முன்னாலே எடுத்துட்டு போறோம். 29ஆம் தேதி நாளை எல்லா தலைநகரங்களையும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைநகரங்களும் அண்ணன் நவீன் அண்ணன் அப்புறம் அஸ்லாம் பாஷா அப்புறம் எஸ்சி துறை சார்பாக எங்கள் 3 இயக்கங்கள் 3 துறைகள் சேர்ந்து எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து அந்தந்த மாவட்ட தலைவர்களை அந்த மாவட்ட தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு அந்தந்த மாவட்டங்களில் கண்டனங்களை நாளைக்கு பதிவு பண்ணுறாங்க. அடுத்தபடியாக 1ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய அனைத்து நிர்வாகிகளும் சென்னையை நோக்கி புறப்படுறதுக்காக நாங்கள் இந்த மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அனைத்து தலைவர்களும் நாங்கள் எடுக்கிற இந்த 4 துறைகள் சேர்ந்து முன்னெடுக்கும் போராட்டத்துக்கு அனைத்து தலைவர்களையும் நாங்கள் வந்து அழைக்க உள்ளோம். மிகப்பெரிய லெவலில் இந்த கண்டனத்தை பதிவு பண்ண வரும். இதுவரை அன்னைக்கு மட்டும் நடக்கிறதுல அன்னைக்கு ஜஸ்ட் இந்த ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி வெறும் ட்ரெய்லர் தான். நாங்கள் வந்து அதை தொடர்ந்து நாங்கள் சொன்ன மாதிரி திண்ணை பிரச்சாரம் டீ கடையால் அப்புறம் வந்து பேரணியாக நடந்து மக்களை சந்திக்க நாங்கள் வந்து ரோட்டில் நடக்க மாட்டோம். திரும்பி சொல்கிறோம், ரோட்டில் நடக்க மாட்டோம். வீதியாக தெருக்கல்ல தான் நடக்க போகிறோம். ஒவ்வொரு அதாவது வில்லேஜ் லெவலில் அந்த மாதிரி போய் மக்களை சந்திக்கிற மாதிரி ஒவ்வொரு இயக்கங்களும் நாங்கள் பிரிச்சுக்குவோம். இப்போ பிற்படுத்தப்பட்ட பிறவினா ஒரு ஏரியா மயிலாப்பூர் நீங்கள் பாருங்கள், நாங்கள் எக்மோர் நாங்கள் பார்க்குறோம். அப்படி பிரித்து ஒவ்வொரு தெருக்களையும் விடாமல் மக்கள் இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாகவும் மோடிக்கு அரசு எதிராகவும் இந்த சங் பரிவார அமைப்புகள் எதிராகவும் ஜாதி ரீதியான நடக்கிற பல துன்பங்களுக்கு மோடி அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எவ்வளோ இந்த மோடி அரசு இருக்குதுன்றது வெட்ட வெளிச்சத்துக்கு எடுத்த வேலையா எங்களுடைய கடமையா நாங்கள் கருதி இந்த வேலையை நாங்கள் தொடங்க உள்ளோம் பிரதர்.
இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து குறைந்தபட்சம் நாங்க ஒரு மூணு அதாவது ஒவ்வொரு அமைப்பு இருக்கிறோம் நாங்க வந்து ஒவ்வொரு அமைப்பு ரீதியாகவும் குறைந்தது 2000 பேர் நாங்க எங்களுடைய அமைப்பு ரீதியாகவே இருக்காங்க இப்போ நாங்க நிர்வாகிகளை மட்டும் தான் நாங்க மொபைலைசேஷன் பண்ண போறதுல நிர்வாகிகள் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு 2000 பேர் இருக்காங்க எஸ்சி துறையில ஒரு 2000 பேர் இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை துறையில 2000 பேர் இருக்காங்க நாங்க எங்க நிர்வாகிகள் மட்டுமே வந்து 5000க்கு மேற்பட்டவர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்களை வந்து கேட்டுக்கொண்டு அவர்கள் மூலமா மற்ற பிரிவினர்களுடைய ஆதரவையும் கேட்போம் நாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மாற்று அமைப்புகள் இருக்கிற அதாவது லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக வந்து மோடி அரசு செய்யற செயல்பாடுகள் பிடிக்காத பல பேர் அவங்களெல்லாம் நாங்க அணுகி முக்கியமா என்ஜிஓஸ் எல்லாம் நாங்க போய் அணுகலாம் இருக்கோம் அதுக்குதான் இந்த 1 வரைக்கும் டைம் எடுத்திருக்கோம் என்ஜிஓஸ் எல்லாம் நாங்க மீட் பண்ணி இன்னைக்கு ஜனநாயகம் எவ்வளவு பாதிப்பா இருக்குது அப்படின்ற அவங்களோட உதவியெல்லாம் நாங்க கேட்கலாம் இருக்கோம் இதன் மூலமா நாங்க ரொம்ப இதை வந்து ஒரு வலுவானதா சொல்லணும் மக்கள் இயக்கமா இதை மாத்துறதுக்கு நாங்க முன்னெடுப்போம் எங்க கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா எங்க தலைவர்கள் பல விஷயங்களை செய்தாலும் நாங்க இதை வந்து ஒரு தொடர் போராட்டமா இன்னைக்கு இன்னும் ஒரு வருஷத்துல வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் இருக்கு அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலம் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு நடந்த அநீதியும் இன்னைக்கு நடக்க போற அநீதியும் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எல்ஐசி உடைய பணம் யாருது அது யார் பணம் மோடி பணமா எனக்கு எல்ஐசியில் எந்த பணமும் எடுத்து இல்லை அண்ணன் நவீனன் எந்த எல்ஐசியில் எந்த வைப்பு நிதியும் இல்லை ஆனால் யார் மக்களுடைய பணம் இருக்குது யாருக்காக ராகுல் காந்தி போராடுறாரு அதே மாதிரி எஸ்பிஐயில் இருக்கிற ஒவ்வொரு அரசு ஊழியர்களுடைய பென்ஷன் பணம் எஸ்பிஐயில் தான் போடுறாங்க அந்த அதானி நாளைக்கு திருடிட்டு கொள்ளடிச்சிட்டு அவன் நீரவ் மோடி மாதிரி வெளிநாட்டுக்கு ஓடிட்டாருன்னா யார் பாதிக்கப்பட போகிறான் அதை எடுத்து சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைப்பு நிதி அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்காங்க இல்லையா அந்த பணத்தையும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நேற்று வந்து தலைவர் ராகுல் காந்தி முன்னெச்சிருக்காரு அது யாருடைய வைப்பு நிதி பணம் ஸோ அதனால யார் பாதிக்கப்பட போறான்றத விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலயமா வந்து வாக்கு வங்கியை வந்து மோடிக்கு அரசு எதிராக பதிவு பண்ணி மோடியை வந்து இந்த நாட்டை விட்டு ஆட்சி அதிகாரத்தை விட்டு விரட்டுறதுக்கு எங்களால் முடிஞ்ச அனைத்து முனைப்புகளையும் முன்னெடுப்போன்றது இதன் மூலயமா தெரிவிச்சு கொள்கிறோம் இல்லை இப்போ தலைவர் வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் டிஸ்கஸ் தலைவர்கிட்ட இந்த எங்களுடைய வந்த நோட்டீஸை வச்சு நாங்கள் கேட்டோம் தலைவர் வந்து உடனே நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குன்னு பர்மிஷன் கேட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க எங்கே பண்ணலாம் எதை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு நைட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக தலை கண்டிப்பாக நாங்கள் முன்னெடுக்கிற நாங்கள் வந்து அந்த அந்த இந்த நான்கு துறைகள் வந்து இணைந்து நடத்துகிற போராட்டத்துக்கு தலைவர்கள் தான் தலைமை தாங்குவாங்க நாங்கள் எங்களை வந்து மற்ற தலைவர்கள் எல்லாரையுமே அழைப்போம் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் தலைமை தாங்குவார் அதான் இது வந்து எங்களுடைய தலைமை எங்களுடைய தலைவரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் அவருடைய அவர்கிட்ட கலந்தாலோசிட்டு அவருடைய சிபாரிசின் பேரில் என்னென்ன இப்போ நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு வள்ளூர் கோட்டத்தில் ஸோ அதில் வந்து எங்கள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கலந்துக்கிறாங்க மற்ற தலைவரும் கலந்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பாக இதை கூப்பிடலாமான்னு தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணும் தலைவர் ஓகேன்னு அதையும் நாங்கள் முன்னெடுப்போம் இது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் சார் இதுனா சூழ்ச்சின்றது ஏன் நம்ம வந்து ஓடி ஒளிஞ்சு வார்த்தைகளில் கூட ஓடி வேணும் மோடியுடைய அயோக்கியத்தனம் பாஜகவுடைய அயோக்கியத்தனம் இது ராகுல் காந்தியை வந்து முடக்கிறது அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் ராகுல் காந்தியை பாராளுமன்றத்தில் வேணால் பேசுகிறத வந்தால் மோடியால் தடுக்க முடியும் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுகிறத வேணால் மோடியால் தடுக்க முடியும் தலைவர் ராகுல் காந்தி வந்து நேரடியாக இனிமேல் மக்களிடத்தில் பேசுவார் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களை நாங்கள் அமைச்சு தருவோம் தலைவர் ராகுல் காந்தி நேராக மக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான மேடைகளை நாங்கள் அமைச்சு தருவோம் அதன் மூலிமா தலைவர் ராகுல் காந்தியை கருத்தை நாங்களே மக்கள் எடுத்து எடுத்துகிட்டு போவோம் எதுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசணும் மக்களுடைய பிரச்சனையை பார்லிமெண்ட்டில் பேசுனா முடிவு தெரியும்னு பார்க்குறோம் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம் சார் இதன் மூலிமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளாக ஜாதிகளை ஒழிக்கிறதுக்காக பல விஷயங்களில் பல தலைவர்கள் வந்து முன்னெடுத்து உயிரெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நரேந்திர தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்கிற நரேந்திர தாஸ் வந்து தன்னுடைய மோடின்ற பேரை வந்து நீக்கணுன்றதை இந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனமாக தெரிவித்து கொள்கிறேன் இது ரெண்டாவது கட்டம் இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு முதல்ல மோடி இந்த மாதிரி ஜாதி பின்னால் இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற ஜாதியை அகற்ற வேண்டும் சார் அதையும் நாங்கள் முன்னெடுத்து கண்டிப்பாக வந்து மக்கள் இடத்துல இது பண்ணுவோம் அதுக்கு நான் பல போராட்டங்களும் செய்வோம் கண்டிப்பாக இருக்குங்க எல்லா மாவட்டங்களிலும் இருக்குது அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது 1 வந்து தமிழ்நாடு தழுவிய போராட்டம் வந்து சென்னையில் இருக்குது அது இடம் எங்கே யார் யார் கலந்துக்கிறான்றதை நாளைக்கு எங்கள் தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாளைக்கே அதை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு சார்
அதனால வந்து நாங்க இன்னைக்கு சாலை மறியல் பண்றதால யார் பாதிக்க போறா இல்ல இன்னைக்கு சொல்றமே நீங்க சென்னையை ஸ்தம்பிச்சிட்டதால யார் பாதிக்க போறா மோடியா பாதிக்க போற போது எங்களோட நோக்கம் அதல்ல எங்களோட கருத்து வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான அரசு மோடி அரசுன்றது பதிவு பண்றதா எங்க நோக்கம் அத நாங்க எங்க தமிழ் தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில அனைத்து மாவட்டங்களையும் 76 மாவட்டங்களையும் முன்னனே வந்து பெரிய அளவுல போராட்டம் பண்ணோம் நானும் வந்து பாத்தீனா அண்ணா நகர் ஆர்ச்சில வந்து ஒரு சத்தியாகிரகம் செஞ்சிருந்தேன் சோ எல்லா மாவட்டத்தையும் அடுத்தடுத்த போராட்டங்களும் இருக்கு நாங்க திரும்பி சொல்றோம் சார் காங்கிரஸ் என்பது மக்களுக்கு ஆதரவான இயக்கம் ஆறாவதுனா பேதி பேரி இயக்கம் நாங்க மக்களை துன்புறுத்துற எந்த வேலையும் செய்ய மாட்டோம் மோடி மோடிக்கு எதிராக வந்து ராகுல் காந்தியோட நடைபயணத்துல எங்கள் தலைவர் மாநில தலைவர் அழகிரி வந்து அதெல்லாம் கலந்தாலோசிப்பார் அந்த அந்த லெவலுக்கு நாங்க இல்ல எங்களுடைய லெவல்ல நாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நாங்கெல்லாம் சோல்ஜர் சார் வி ஆர் நாட் லீடர்ஸ் சென்னையில வந்து அந்த துறைகள் சார்ந்து அந்த மாவட்டங்கள்ல நடக்கும் சார் நாளைக்கு சென்னை நாளைக்கு இப்ப ஈவினிங் அறிவிச்சிருவோம் சார் சென்னையில வந்து எல்லா அந்த மாவட்டங்கள் தனியா இருப்பாங்க இப்ப எஸ்சி துறை மாவட்ட தலைவரும் ஓபிசி மாவட்ட தலைவர் மைனாரிட்டி மாவட்ட தலைவர் உட்கார்ந்து பேசி முடிவு எடுத்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள எங்கெங்க பண்றாங்கன்ற ஃபுல் லிஸ்ட் இன்னைக்கு வந்துடும் ராகுல் காந்திக்கு மோடி திருடன் ராகுல் காந்தி சொல்ல மோடி திருடன் நானும் சொல்றேன் என் மேல வழக்கு போட்டாலும் நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன் சிறைக்கு செல்றதுக்கும் அஞ்ச மாட்டோம் எதுக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்க அதனால மோடி வந்து முதல் திருடன் அதான் சொல்றேன் நம்பர் ஒன் A1 அக்யூஸ்ட் யாருன்னா நீரவ் மோடி இல்ல அதானி இல்ல மோடி தான் A1 அக்யூஸ்ட் சோ அப்படிதான் நாங்க வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்காரு அதை நாங்க கூடிய விரைவில் வெளிப்படுத்துவோம்